தமிழ் பேசும் அனைத்து மக்களுக்கும் தமிழ் டேட்டாவின் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பேச போகின்றோம் என்றால் மாணவர்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ரஜினி பேச்சு தேவையா என்று பிரபல மனநல மருத்துவர் வேதனை தெரிவித்திருக்கிறார் அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பேசிருக்கின்றோம் அதாவது ஐந்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி ஐந்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்வு அது மட்டும் பெரியார் குறித்து ரஜினியுடைய பேச்சு ஆகியவை குறித்து மனநல மருத்துவர் ருத்ரன் தனது முகநூலில் பதிவிட்டிருக்கிறார் ஐந்தாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு தேர்வு நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது இது வந்து பெரிய ஒரு கிளப்பி இருக்கிறது அதாவது மிக சிறு வயதிலேயே மாணவர்களுக்கு தேர்வு நடத்துவது தவறான அணுகுமுறை என பல்வேறு தரப்பினரும் தெரிவித்து வருகின்றனர் அதே போல சேலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு பெரியார் தலைமையில் திராவிட கழகத்தினர் நடத்திய ஊர்வலம் குறித்து நடிகர் ரஜினிகாந்த் கூறிய கருத்து குறித்தும் பல்வேறு அரசியல் தரப்பிலும் விவாதிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பிரபல மனநல மருத்துவரான ருத்ரன் இந்த இரு நிகழ்வுகள் குறித்து முகநூல் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அடுத்த தலைமுறையினரின் கல்வி ஒரு பெரும் சிக்கலில் இருக்கிறது ஐந்தாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு எத்தனை குழந்தைகளையும் அவர்களின் பெற்றோர்களையும் பாதிக்கப் போகிறது என்பது கடந்த மூன்று நாட்களில் ஏழு தாய்மார்கள் தங்கள் குழந்தை ஐந்தாம் வகுப்பில் சரியாக படிக்கவில்லை என்று என்னிடம் அழைத்து வந்ததில் தெரிகிறது இதை எதிர்த்து எல்லோரும் திரளாமல் வெட்டியாக ரஜினி பேச்சு பற்றியே பேசுவதை பார்த்தால் வேதனை வருவதோடு அருவருப்புடன் கூடிய கோபமும் நான் வருகிறது நாம் எவ்வளவு நீர்த்து போயிருக்கிறோம் என ஆதங்கத்துடன் குறிப்பிட்டுள்ளார் இன்று காலை மளிகை கடைக்கு சென்றபோது நாளை முதல் அரை லிட்டர் பால் விலை இருபத்தி எட்டு ரூபாய் என்றார் கடைக்காரர் பூரி போட ஒரு லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கலாம் என்று வந்தால் நூத்தி பதினான்கு ரூபாய் கொடுங்க என்றார் இதை கேட்டு அதிர்ந்த நான் என்ன இவ்வளவு விலை விற்குது என்று கேட்டபோது இது விலையேறி ரொம்ப நாளாச்சு என்கிறார் தலை போற விஷயமாக இங்கே ஆயிரம் விவாதங்கள் ரஜினி பெரியார் சர்ச்சை குறித்து ஓடிக்கொண்டிருக்கும் போது அதிரவிக்கும் விலைவாசி உயர்வை பற்றி யார் கேட்பார்கள் என்று மனம் ஏனோ கவலையுடன் இன்று காலை பொழுதை கடத்தியது ஆம் உண்மைதானே இங்கே மக்களை அன்றாடம் பாதிக்கும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு பற்றியெல்லாம் வாயை திறக்க மறுப்பது ஏன் என்று கேள்வி நமக்குள் எழுகிறது சும்மா கடமைக்கு சில கண்டன அறிக்கைகள் விட்டு நானும் எதிர்த்தேன் பார்த்துக்கோ என்பது போல் இருந்து விடுகிறார்களோ என்ற உண்மையில் மக்கள் தினமும் சாப்பிடும் இட்லிக்கு உளுந்து அதன் விலை உயர்ந்தது பற்றி யாராவது வாயை திறந்திருக்கிறார்களா சிலிண்டர் விலை கடந்த இரு மாதத்தில் நூத்தி பத்து ரூபாய்க்கு மேல் உயர்ந்து விட்டது வெங்காயம் பற்றாக்குறை ஏற்பட போகிறது என்று தெரிந்தும் அதனை உடனே அதிகமான அளவிற்கு இறக்குமதி செய்யாமல் அமைதியாக இருந்துவிட்டு தாமதமாக இறக்குமதி செய்து ஐந்து மாதங்கள் ரூபாய் நூறுக்கு மேல் இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளியது யார் என்ற கேள்வி நமக்குள் எழுகிறது தினமும் குடிக்கும் தண்ணீர் கேன் விலை என்ன தெரியுமா கேபிள் கட்டணம் எவ்வளவு உயர்ந்திருக்கு தெரியுமா மக்கள் எதை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் இதை பற்றி தான் விவாதிக்க வேண்டும் என்று நிர்ணயிப்பது யார் இப்போது ரஜினி பேசியது குறித்த பிரச்சனை போன வாரம் சிஏஏ மற்றும் என்பிஆர் குறித்த பிரச்சினை அதற்கு முன்னாடி காஷ்மீர் அதற்கு முன்னாடி பாகிஸ்தான் இப்படி ஒவ்வொன்றாக மக்களை திசை திருப்புவது யார் மக்கள் விலைவாசி உயர்வை பற்றி கேள்வியை கேட்கக்கூடாது மக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களா என்ற எண்ணம் தோன்றுகிறது அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கு விலைவாசி விண்ணை மூட்டும் அளவுக்கு இருக்கிறது சராசரியாக குடும்பம் நடத்த வேண்டுமென்றால் மாதம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் சாதாரணமாக வேண்டும் என்கிற நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை உயர்வு வேலை இருக்குமோ இருக்காதோ என்ற நிச்சயமற்ற நிலை பள்ளிகளில் ஒவ்வொரு வருடமும் உயரும் கல்வி கட்டணம் தினமும் உயரும் பெட்ரோல் டீசல் விலை பால் விலை உயர்வு பேருந்து கட்டண உயர்வு வீட்டு வாடகை உயர்வு ஆம்னி பேருந்து நிறுவனம் போல் செயல்படும் ரயில்வேயினுடைய ரயில் டிக்கெட் கட்டண உயர்வு இதையெல்லாம் யார் கேட்பார்கள் மக்கள் யாரிடமும் பணப்புழக்கம் சுத்தமாகவே இல்லையே இதை பற்றி யார் வாயை திறக்கப் போகிறார்கள் கடவுள் மதம் இறை நம்பிக்கை சினிமா நடிகர்கள் அரசியல் இந்த அரசியல் தலைவர்களுடைய பேச்சுகள் இதை பற்றி மட்டுமே விவாதங்கள் அண்மை காலமாக சுழல்வது ஏன் விலைவாசி உயர்வை கண்டித்து எல்லாம் இன்றைக்கு சர்ச்சை பேச்சு பேசக்கூடிய ரஜினி போன்ற தலைவர்கள் குரல் கொடுத்தது உண்டா ரஜினி மட்டுமல்ல அரசியல் களத்தில் உள்ள எத்தனை பேர் விலைவாசி பற்றி பேசுகிறார்கள் அது விவாதமாக ஊடகங்களில் விவாதிக்கப்படுகிறதா என்ற கேள்விதான் நம் மனதில் எழுகிறது ஏன் இந்த பொருளின் விலை உயர்கிறது இதற்கு என்ன காரணம் என்று எந்த கேள்வியும் இங்கே எழுப்பப்படுவதில்லை எழுப்புவது சமார்த்தியமாக தவிர்க்கப்படுகிறதா என்ற சந்தேகமே நமக்குள் எழுகிறது ரஜினி அவர்கள் பெரியாரை பற்றி பேசியது வேண்டுமென்றே பேசப்பட்டதா அல்லது அவர் எதேச்சியாக பேசினாரா என்ற கேள்வியும் நம் மனதில் வருகிறது